அன்பு மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வது தா பாசமலர் அம்மா பசியை கருதாது தங்கை பசி தீர்த்து தன் பெருமை நினையாது தங்கையினை காத்து அன்னைக்கு அன்னையாய் தந்தைக்கு தந்தையாய் ஆதாரம் கொள்வது தான் பாசமலர் அம்மா வைத்தாலும் சேர்ந்துவிடும் என்பார் உருவம் இரண்டாக உணர்ச்சி எல்லாம் ஒன்றாக உள்ளத்தில் மலர்வது தான் பாசமலர் அம்மா கன்றழைக்கும் குரல் கேட்டு தாய்ப்பசுவும் ஓடுமே காணவரும் துணையெல்லாம் தாய்ப்பசுவாய் ஆகுமா இந்த மாதிரி எல்லாம் ருசியா செஞ்சு கொடுத்தீங்க டிபன் மட்டும் இல்ல பாக்ஸும் திரும்பி வராதாம் அம்மா எனக்கு தாய் இல்லாத ஒரு குறைய நீ தீர்த்து வச்சிடறம்மா அப்படி இல்ல எனக்கு அம்மா அப்பா இல்லாத ரெண்டு குறையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க ராதா ராதா சும்மா வரமா தாங்க சீக்கிரம் வந்துருங்க சரி சரி எனக்கா நீ காத்துக்கிட்டு வா நீ சீக்கிரம் சாப்பிடு நான் வந்து லேட்டானாலும் நீ சாப்பிடு என்னாச்சுங்க ஐயா பாத்து ஓட்ட கூடாது ஒண்ணு நீங்க மாடு கா
சார்
என் தங்கச்சி மேல சார் கார் மோதிடுச்சு சார். என் தங்கச்சி மேல எனக்கு உயிர் சார். ஆனால்தான் சார் சொல்லாம போய் நீ போய் சொல்ற. இல்ல சார், எனக்கு தெரியும். நான் வேலைக்கு வந்துகிட்டு இருந்த வழியில தான் அந்த விபத்து நடந்துச்சு. நான் தான் சார் அந்த பொண்ணை காப்பாத்தினேன். அப்படியா? ஆமா. தன்னை மறந்த நிலையில ராஜு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போக மறந்துட்டாரு. தவறுதான், இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி இந்த தடவை மன்னிச்சிருங்க. இன்னும் எப்படி செய்வியா? சரி சரி, வேலை பாருங்க, போங்க. சரி சரி, வேலை பாருங்க. நீதான் என் தங்கச்சியை காப்பாத்தினேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அது உன் தங்கச்சி தான் எனக்கு இப்பதான் தெரியும். நீ வந்து எனக்காக முதலாளி கிட்ட இது பண்ணி பேசின பாரு, அது கூட எனக்கு அவ்வளவு இது இல்ல. என் தங்கச்சியை காப்பாத்தின பாரு, அதுதான் ஒண்ணாம் கிளாஸ் இது. என்னப்பா பிரமா, அவன் இங்கதான் இருக்கியா? நல்லா படிச்சிருக்க போல இருக்கு. கொஞ்சம் ஆமா, படிச்சு விட்டியா? இந்த வேலைக்கு வந்த ஏதாவது வேலை பாக்கணும்ல? ஆமா ஆமா, உண்மைதான். நான் வருவேன் போவேன், ஒண்ணு பார்த்தது இல்ல. நான் வீட்டுக்குள்ளே இருப்ப போல. நான் ஒண்ணு பாத்துக்கிறேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சிலைச்சுக்கோ. அதுவா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரு, முருகனுக்கு போடலாம்னு வழியில கொஞ்சம் பூ வாங்கினேன், அப்படியே உன்ன பாக்க வந்துட்டேன். அவ்வளவுதான். சரி சரி, உட்காரு. ஆமா, இந்த பூ முருகனுக்கு தானா இல்ல வேற யாருக்காவது? என்னையா இருக்கு? வேற ஒண்ணு சொல்லி கொடுத்த இல்லப்பா. கல்யாணம் ஆதவன் சாமிக்கு போட பூ வாங்கினா கூட அவன் மேல சந்தேகப்படுற காலம் இது. பெரிய கிழவ மாதிரி பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? காப்பியா டீயா? அது ரெண்டையும் தவிர வேற என்ன இருக்குது? கோடீஸ்வரர் வீடு நினைச்சியா? கோகோ ஓவல் வாங்கி டின்னு அடிக்க வச்சு. அதுக்கு சொல்லலப்பா, குளிர்ச்சியா மோர் உண்டா? உண்டும் கொண்டா. அம்மாடி என்ன ஆனந்த்? தெரியுமே, ரொம்ப நல்லவன், பெரிய ஆளு, ஆபத் பாந்தவன், அனாதரட்சகன். புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அத போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம். இவர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. என்ன ஒரே அடியா அடிக்கிட்டே போற? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்புறம் உன்னை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நீ நிறுத்து பத்தியா, ரொம்ப சூடானவன். அதனால நீ ஓடி போய் ஒன்றரை கிளாஸ் மோர் ஜில் ஜம்முன் கொடுத்த. ரொம்ப ஜோரா இருக்கணும். ஆனந்தா, என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு அன்பா ராஜு? ஆனந்தா, அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பத்தி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? அதுக்கு வரப்போற கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது, கம்பு இல்லாம நடக்க முடியாது, பொக்க வாயில சுருட்ட பத்த வச்சு இழுத்து சதா புகைய விட்டுகிட்டே இருப்பாரு. முதல்ல நீங்க மோர சாப்பிடுங்க. விருந்தோம்பல் ஒண்ணு, வீட்டுல உள்ள வேற. ஆனந்தா குடிக்கல? நான் பவுடர் மோருன்னு பாக்குறியா? அசல் பவுடர் மோர். என்னமோ தலைவர்கள் போராட்டங்களை பத்தி யோசனை பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தியா, தலைவர்னா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆமா, நீ ஏன் இந்த தொழிலாளர் சங்கத்துல சேராம இருக்க? தொழிலாளர் சங்கத்திலயா சாச்சா? நமக்கு எதுக்கு பந்தவம்பு? ஏன்பா, கடிகாரத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு கேலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறதை விட்டுட்டு தொழிலாளராவது சங்கமா? மணிக்கணக்கையும் மாசத்தையும் மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா? ஏதோ ஒரு பத்து மனிதர்களை நம்பி அவங்களோட சேர்ந்து இருந்தா தானே நமக்கும் பலம்? ஆனந்தா, தொழிலாளர் சங்கத்துல சேர்ற பேச்சு மட்டும் வேண்டாம். அப்புறம் ஏதாவது தகராறு வரும், தகராறு வந்தா ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வரும், ஸ்ட்ரைக் பண்ணா வேலை போயிடும், வேலை போயிடுச்சுன்னா என் தங்கச்சி தான். நல்ல ஆளப்பாணி, உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் புதுகிற வாழ்வுக்காக சங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீனடா நான் ஒரே ஒரு தங்கம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்றேன். ராஜு, உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா. நீ என்ன கொஞ்சம் பாரப்பா, உலகம் என்ன பத்தி கவலைப்படுதோ? இல்ல, நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவானே? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கம், அது நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் வாழ முடியும். சரியான சுயநலவாதி பண்ணு. தம்பி, இந்த இடத்துல தான் உனக்கு எனக்கு கொஞ்சம் உதச்சிக்குது. சுயநலத்தின் அடிப்படையில தான் பொது நிலமே நிக்குது. எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கணும். அதுல நான் ஒரு விதம் நினைச்சுக்கேன். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காத, என் மூளைக்கு தோணுது சொன்னேன். சரி சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். சாயங்காலம் வரேன். ஓய் ஓய் மறந்துட்டு போயிட்டான்.
அதுக்குள்ளீட்டியா மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டான் மாவிலை தோரணம் ஆடிடக் கண்டான் மாவிலை தோரணம் ஆடிடக் கண்டான் மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான் வாழிய கண்மணி வாழிய என்றான் வான்மழை போல் கண்கள் நீரில் ஆட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணி என்றாள் மருமகள் கண்கள் தம்மில் மாமன் தெய்வம்
மனம் கண்டான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் பறந்து சென்றான் பறந்து சென்றான்